தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. இப்போ தான் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம். ரெண்டு வருஷத்தில் என்னத்தை கிழிச்சங்கன்னே தெரியல. உண்மையிலே திமுகவில் இருக்கின்ற கட்சி வேசி கட்டி கொண்டீங்களா? கபோதிகளை அவுத்து போட்டு வழியை வாங்கினீங்களா? உங்களுக்கு சூடு சுரணை மானம் வெக்க ரோசை இருக்க வடக்கே வன்னியன் தெற்கே தேவேந்திரன் கூட்டினை பொய்யாக்கின்ற அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் செயல்படுகின்ற பொழுது எங்களை கூட்டி எங்களை அழகுபாக்கின்ற ஒரு அரும்பெரும் தலைவராக ஐயா இருந்தார்கள். அதை தவற விட்டு விட்டோம். உங்களை எல்லாம் இந்த கோரிக்கை கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கே வன்னியர் தெற்கே தேவேந்திரர் என்கின்ற ஒரு தாய் மக்களுடைய கூற்று 89வது வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி தமிழகமே தத்தளிக்கின்ற அளவிற்கு மதுரையிலே மாபெரும் இணைப்பு மாநாடு அருமைக்குரிய ஐயா மருத்துவர் தலைமையிலே நடைபெற்ற அந்த மாபெரும் ஒரு இணைப்பு கூட்டத்தில் நாமெல்லாம் இணைந்து இன்று வரை செயலாற்றி இருப்போமே ஆனால் தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாற்றப்பட்டிருக்கும். இந்த தற்குரிய ஆட்சியிலே இந்த தத்தையினுடைய ஆட்சியிலே எத்தனையோ கோப்புக்கள் எல்லாம் முடங்கி இன்று நம்மளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய பக்குவம் இல்லாத தளபதியாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய மல்லர் சேனையினுடைய ஒருங்கிணைப்பாளர் சேனாதிபதியிட்ட கொடுத்தா கூட அருமையாக வழிநடத்துவார். அந்த வகையில்தான் இன்று தமிழகத்தினுடைய ஆட்சி சீரழிந்து சின்னாபண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கின்றதை நினைக்கின்ற பொழுது வெக்கமாக இருக்கின்றது. நான் சொல்கின்றேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இப்போ தான் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம். ரெண்டு வருஷத்தில் என்னத்தை கிழிச்சங்கன்னே தெரியல. ஆனால் கொள்ளையடிப்பதற்கும் மக்கள் வரிப்பணத்தை சுருட்டுவதற்குமான திட்டங்களை எல்லாம் போட்டுவிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இன்று 1000-2000 எப்படியாவது காசை கொடுத்துவிட்டு வாக்குகளை வாங்கி ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டார்களே. அந்த ஆட்சியை மக்களாட்சியாக மாற்ற முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமையை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கேவலமான ஒன்று சொல்லுவோம், நம்மனாலே இயலலை, இன்னொருத்தரால் குடும்பம் நடத்த வைக்க முடியும் அப்படி சொல்கிற மாதிரி அதிமுகவில் இருக்கின்ற இருந்து வெளியேற்றிய வெளிவந்தவர்களை வைத்து இன்று 7 அமைச்சர்களாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே திமுகவில் இருக்கின்ற கட்சி வேசி கட்டி கொண்டிருக்கல கபோதிகளை அவுத்து போட்டு வெளியே வாங்கினீங்களாம். உங்களுக்கு சூடு சுரணை மானம் வெக்க ரோசை இருந்திருந்தால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கக்கூடாது. அதை நான் மட்டுமல்ல, என் சமூகம் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் திமுகவை விட்டு வெளியே போ, வேற எந்த கட்சியிலும் போய் சேர். ஏண்டா நீ கொடி கட்டின, கொடி பிடிக்கிற, கோஷம் போடுற, இவ்வளவளா இருந்த உனக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி வட்டம் கொடுக்க முடியாத இந்த திராணியற்ற திமுக ஆட்சி இன்னொரு இடத்துல இருந்து பாரோயிங் மாதிரி பண்டமாற்று முறை மாதிரி கடனை வாங்கி இங்கே ஆட்சி கட்டிலே உட்கார வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது, வெக்கமாக இருக்கின்றது. அது வாரிசு அரசியல் தான் என்பதை அப்பொழுதெல்லாம் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்பையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் என்ன தவறுகளை செய்தார்களோ அதே தவறைத்தான் என்று ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நிதர்சன உண்மை என்பதை உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது அவருடைய நடைமுறை திட்டங்கள் அத்துணையுமே. வாரிசு அரசியல் இல்லை என்று சொன்னார்கள்,
ஆனால் தன்னுடைய மகனுக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்த்து என்னை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து என்று ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்த்து கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் குடும்ப ஆட்சி, அதுதான் கூடாது என்பதுதான் எங்களுடைய ஐயா டாக்டர் ஐயாவுடைய மாட்சி என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமைக்குரிய இளைய தளபதி அன்புமணி ஐயா அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய மன்னர் சேனையானது அவரை இருகலங்குப்பி வரவேற்றியது. வடக்கே வன்னியன் தெற்கே தேவேந்திரன் கூட்டணி பொய்யாக்கின்ற அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் செயல்படுகின்ற பொழுது எங்களை கூட்டி எங்களை அழகுபாக்கின்ற ஒரு அரும்பெரும் தலைவராக ஐயா இருந்தார்கள். அதை தவறவிட்டு விட்டோம். இனி வருகின்ற காலகட்டத்திலே அதை மாற்றிவிடுவோம் என்பதை கூறுகிறோம் என்பதை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பு அருமைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் ஐயா வடிவேல் ராமணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அருமைக்குரிய பொருளாளர் திலகபதி மாமா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் பேசிய பின்பு மயிலிருக்க வான்கோழி ஆடக்கூடாது, குயில் இருக்க கோட்டான் கூவக்கூடாது. இவர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது நான் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் உங்களுக்கும் நேரம் காலம் என்பதை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மல்லர் சேனை ஒன்று சேர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவெந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.